ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாங்கல் பார்க். இது அம்பத்தூரில் தான் இருக்குது. இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. இது பார்க்கவே கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்குது. இங்கே கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது, அவங்க விளையாடலாம். நெக்ஸ்ட்டு பெரியவங்களும் பேட்மிண்டன் பண்ணுறதுக்கு அங்கே ப்ளேஸ் இருக்குது. இந்த பார்க் நல்லா க்ரீனிஷாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிருக்குன்னு பார்த்தா இங்கே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகிறவங்க லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து ஏஜ்ட் பீப்புள்ஸ்லேருந்து நிறைய பேர் போகிறாங்க. இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வெயிலாக இல்லாமல் இங்கே வந்து பார்த்தா வெயில் இல்லாமல் இருக்குங்க அதுக்காக. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள குட்டி ரெஸ்ட் எடுக்க பார்த்தேன் என் தங்கச்சி, ஆனால் அவளை நான் ஏற்றி கலப்பிட்டேன். அவள் போகிற ஸ்பீடுக்கு என்னால் போக முடில, அவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறா. உன் பேர் என்ன? புரியல. கிருத்திகா, நல்லா விளையாடுறியே. இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தைங்களாவே மாறிடுற போல இருக்கு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அவங்களை பார்க்கும்போது. என்ன, நாங்களாம் வளர்ந்துட்டோம், அதனால இதெல்லாம் ஏறி உட்காந்தா அவ்வளோதான், எல்லாரும் எங்களை வந்து திட்டுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம், நானும் என் சிஸ்டரும். மேக்ஸிமம் நிறைய ஆன்டிஸ் தான் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அங்கங்கே சீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு குளமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ தண்ணி இல்லை, வெயில்னால தண்ணி இல்லை, அதனால இப்படி இருக்குது. ஆனால் தண்ணி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போது வெயில் சீசன்னால தண்ணி இல்லை, மழை வந்தால் தண்ணி இருக்கும். அவ்வளோதான், கிளம்பியாச்சு, ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டோம். இது வந்து பேக் என்ட்ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், இது பேக் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணால் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த கடைலாம் புதிய க்ளோஸில் இருக்குது, ஆனால் நைட் டைம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஒரு ஆஃப்டர் 7:30 ஓப்பன் ஆகும். ஒரு சில கடை இப்போவே ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கடையில் போய் சாப்பிடலாம். பானிபூரி சாப்பிட போகிறேன் நான். பானிபூரி வந்தாச்சு, இன்னும் அவளுக்கு தான் ஒன்றும் வரல, செஞ்சிட்ருக்காங்க. மசால் பூரியும் வந்தாச்சு, அதுதான் நான் முடிச்சிட்டேன், அவள் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கா. இதுக்கு வேற பேர் தாங்க இருக்கணும், வாமா விம்மல். டே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தா ஒரு கான் கடைக்கிறோம், அவங்க கான் வாங்கிக்கலாம். வந்துச்சு. சாரி, என்னால் அவங்க பேசுகிறது எடுக்க முடியல, ஏன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. லாஸ்டில் அதையும் நான் போடுறேன். வேக வச்சு உரிச்ச கார்ன் வந்து 50 ருபீஸு. நார்மல் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு உரிக்காமல் இருக்க ஸ்வீட் கார்ன் வந்து 25 ருபீஸு. நாங்கள் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கிட்டோம். நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க அந்த ஆண்டி. கார்னை விட அவங்க பேசுறது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் மிளகாய் தூளும் லெமன் அப்ளை பண்ணுறான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னோம், அப்ளை பண்ணாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு, அதான் ஆடியோ ஆட் பண்ணல. நீங்களே இன்னைக்கு ஸ்கிளிப்பிங்கில் கேட்டு பாருங்கள், அவங்க பேசுகிறதே கேட்காது. இது எவ்வளோ? இது எவ்வளோ? ஓகே,
இந்த கடை பேர் வனவேல் சூப்பர் கூல்ட்ரிங்க்ஸ். இங்கே நிஜமாலே நான் அவள் வந்து ரோஸ் மில்க் வாங்கினா, நான் வந்து ட்ரிபிள் மிக்ஸ் வாங்கினேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஜஸ்ட் 20 தான், எல்லாமே 20 தான், பிஸ்தா மட்டும் 25. எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன இடம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் புது சண்டே மார்க்கெட் போட்டிருந்தோம், அந்த இடம் தான் இது. அங்கே ரைட் சைடில் தான் செம்பருத்தி பிளான்ட்லாம் வாங்கியிருந்தோம், அண்ட் லெஃப்டில் அந்த ஆட்டோ இருக்கிறது தான் ஆவாரம்பு வாங்கியிருந்தோம். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகலாம், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.